இறைவன் மிகப்பெரியவன், எல்லா புகழும் இறைவனுக்கே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறான் வழியாக எத்தனை அத்தாட்சிகளை அறிவியலோடு இணைத்து இணைத்து இறைவன் தந்திருக்கிறான். நம்ம பூமியில் தான் இருக்கோம். இந்த பூமியில் நிலையாக இருந்துடலாம், நிலையான சொந்தபந்தங்களை சேர்த்துடலாம், நிலையான சொத்து பத்துக்களை சேர்த்துடலாம், எல்லாமே என்னுடைய தான், நான் நினச்சதெல்லாம் நடத்திடணும் அப்படின்னு இந்த பூமியில் நம்ம ஏதோ நிலையாக ஊஞ்சுவதை போல் நினச்சிட்ருக்குறோம். இந்த பூமியை பற்றி சொல்லும்போது எங்கே இருக்கும் அப்படின்னு மனிதனுக்கு, குறிப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி நான் ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்தரத்தில் ஒரு பாலில் தொங்கிட்டுருக்கோம். இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிட்டுருக்கு ஒரு உருண்டை, அதுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கீழே ஊற்றாமல் அந்த பூமியில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதில் தான் நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை விரிப்பது உண்டு. அந்த பூமியை பற்றி விஷயங்களை எடுக்கும்போது, பூமி மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கான். சூரியனை சுற்றுறதுக்கு 107,000 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை மணிக்கு இந்த வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம காரில் அதிகபட்ச வேகத்தில் 200 கிலோமீட்டரில் வேகத்தில் போகும்போதே நமக்கு வந்து பறக்கிற மாதிரியான ஃபீல் வந்துடுது. நிதானமாக போங்க, நிதானமாக போங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. 180 தாங்காது, 150 ஸ்பீடுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் 1670 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டு, 107,000 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு சூரியனை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமி எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், சுற்றிக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். கண்ணை மூடி அது என்னுடைய வேகத்தை யோசிக்க முயற்சி பண்ணால் நம்மளால் கற்பனைக்குள்ளே அதை கொண்டு வர முடியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு சூரியனை. சரியாக 365 நாளில் ஒரு தடவை சூரியனை சுற்றிட்டு வந்து நிற்கிது, நிற்கலை, சுற்றிட்டு வர்றதுக்கு ஆகுது டைம். இந்த மாதிரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய எடை இருக்குல்ல, வெயிட்டு, 6 பின்னாடி 24 ஜீரோ போட்டோம்னா என்ன கிலோகிராம் எடை வருதோ அவ்வளோ எடை. 6 போட்டு பின்னாடி 24 சைபர் போட்டுக்கிற வேண்டிதான். அவ்வளோ கிலோகிராம் எடை கொண்ட இந்த பூமி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்தரத்தில் தொங்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் பூமியை அமைத்து அதுக்கு பிறகு வானத்தை இத்தனை அடுக்குகளாக, 7 அடுக்குகளாக படைத்து தந்ததாக, 7 வானங்களை உருவாக்கியதாக இறைவன் சொல்கிறான். எப்படி இது சாத்தியம், எப்படி இது சாத்தியம்? ஒரு பில்டிங் கட்டுறதுக்கே இத்தனை தூண் வச்சு கட்ட வேண்டியது இருக்கே, இந்த வானம் பூமி ரெண்டுக்குமான இந்த இடைவெளியில் எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருளை மேலதுக்கி போட்டால் கீழே வந்து பூமியில் விழுந்துருதில்ல, பூமி இழுத்துறதில்ல, அப்போ அது ஈர்ப்பு விசை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத அந்த ஈர்ப்பு விசை தான் அந்த பூமியை தன்னுடைய வட்டப்பாதையில் சுழற்சியை நிரந்தரமாக்கி வச்சிருக்கு அப்படிங்களா சயின்ஸ் சொல்லுது இல்லையா? நல்லா கவனித்து பார்த்தோம்னா அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு தூண் கட்டணும் அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு அளவு சொல்லியிருக்காங்க. 5 மீட்டர் குறுக்களவு கொண்ட 1,00,000 கோடி உருக்கு கம்பிகளால் ஆன தூண் தேவைப்படுமா. இந்த பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு தூண் வேணும் பூமி விழுகாமல் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னா, 5 மீட்டர் குறுக்களவு கொண்ட 1,00,000 கோடி உருக்கு கம்பிகளால் ஆன தூண் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 12th century நாம் ஈர்ப்பு விசை குறித்த செய்திகளை அறிய தொடங்குகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவன் திருக்குறானின் வழியாக ஒரு தெளிவான தீர்ப்பினை இறைவன் சொல்றான். வானங்களை தூண்களின்றி உயர்த்தியுள்ளான். வானத்தை, பூமியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய வானத்தை தூண்கள் இல்லாம உயர்த்தி இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. 22:65 இறைவன் சொல்றான் மிக தெளிவாக, நபியே நீர் பார்க்கவில்லையா? அல்லாஹ் பூமியில் உள்ளவற்றையும் அவன் கட்டளையால் கடலில் செல்லும் கப்பல்களையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். தன் அனுமதியின்றி பூமியின் மீது வானம் விழுந்து விடாதவாறு அவன் தடுத்து கொண்டிருக்கிறான். பூமி மேல வானம் விழாம இறைவன் தடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு இந்த வசனம் பேசுது. இன்னொரு வசனம் 31:10 இறைவன் சொல்றான், அவன் வானங்களை தூண்கள் இன்றி படைத்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தூண்கள்னு இறைவன் தனியாக நம்ம பார்க்கிற மாதிரி வைக்கல, ஆனால் பார்க்க முடியாத தூண்கள் உள்ள இருக்கு. அதற்கு பெயர் தான் புவியீர்ப்பு விசை. அப்ப கண்களால் பார்க்க இயலாத தூண்களாக இருக்கக்கூடிய இந்த புவியீர்ப்பு விசை தான் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல தூண்களாக இருந்து செயல்படுது. பார்க்க இயலாத தூண்களாக இருக்கு அப்படிங்கிற
மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை இங்கே நமக்கு தெரிய வருது அப்படின்னா, அப்போ புவியீர்ப்பு விசை தான் பூமியை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு, புவியீர்ப்பு விசை தான் பூமியை விழாமல் பார்த்து கொண்டிருக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை தான் இத்தனைக்கும் இத்தனை பேலன்ஸ்க்கும் காரணம்னு இப்போ ரீசண்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற உண்மையாக இருக்கு. ஆனால் குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை அறிவித்திருக்கிறது என்றால் இறைவன் மிகப்பெரியவன், இது இறை வேதம்தான் என்பதற்கு இது இன்னும் ஒரு அத்தாட்சி. விஞ்ஞானத்தின் வழியிலே இவற்றை நாம் பயிற்சி செய்வோம், குரானின் ஒளியிலே இவற்றை முயற்சி செய்வோம்.